ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்லஸ் மெனு. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேனியில் நடந்த என்னோட தம்பி கல்யாணத்துல எடுத்த சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் ஈவினிங்கே நாங்க ரிசப்ஷன் வச்சிருந்தோம். ரிசப்ஷனுக்கு சத்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டோம். கோயில இருந்தா பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சோம். பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு சேரியட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இது அந்த ஊரில் ரொம்ப புதுசுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்லேயே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சேரியட் தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஈவினிங் நடந்த மாப்பிள்ளை பொண்ணு அழைப்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஊரில் எல்லாமே அதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊரில் நடந்ததில்லைன்ட்டு. அதே மாதிரி அங்கே வான வெடிக்க அதைவிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்டாசு போட்டு வான வெடிக்கலாம் நான் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் சத்திரத்துக்கு வந்துட்டாங்க, அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேத்தோம். ஈவினிங் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அந்த ஸ்டேஜுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே சென்னையிலேருந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு சின்ன ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுத்து அப்படியே டின்னருக்கு போயாச்சு. டின்னர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஊர் சாப்பாடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் சிஸ்டர்ஸ்லாம் செஞ்சு சின்ன சின்ன செல்ஃபி மாதிரி எடுத்திருந்தோம். அந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே கல்யாணத்துக்கு ரொம்ப பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. காலையில் ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ மாப்பிள்ளை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியிருந்தார். அதே மாதிரி அந்த சைட் பார்த்தா பொண்ணு ரொம்பவே அம்சமாக அழகாக ரெடி ஆகியிருந்தாங்க. இப்போ மாப்பிள்ளையும் ரெடி, பொண்ணும் ரெடி, அடுத்து மணமேடையும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஐயர் அவரோட வேலையை எல்லாமே கரெக்டாக கச்சிதமாக செஞ்சுருந்தார். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மணமேடையில் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே கல்யாணத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃப்ரண்டில் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் சின்ன குழந்தை இருக்குது பாருங்கள், அது என் பெரிய தம்பி பொண்ணு. அது குழந்தைத்தனை மாறாமல் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து கல்யாணத்துக்கு வந்த பெரியவங்க எல்லாருக்குமே அக்ஷதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்துருவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எங்கள் அப்பா தாலி எடுத்து கொடுத்தாங்க. மாப்பிள்ளை தாலி கட்டி கல்யாணம் ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. இப்போ கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மேடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வர ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக வச்சு ஃபோட்டோ எடுக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்கள் இந்த சைடு தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களை பார்த்துட்டு ஃபோட்டோ மேன் தனியாகவே வந்துட்டார். சரி, உங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. அதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. என்னால் வந்து நிறைய வீடியோ எடுக்க முடியல. எனக்கு கிடைச்ச ஃபோட்டோஸ் வச்சு தான் நான் வீடியோ மாதிரி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டு குட்டீஸில் எங்களை விட பயங்கரமாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு போயிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பாலும் பழமும் கொடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.